சினிமா பாணியில் வெளிநாடுகளிலிருந்து வாங்கிய தங்கக்கட்டிகள் என கூறி போலி நகைகளை விற்பனை செய்ய முயன்ற கும்பல் காக்கி சீருடையில் வந்து பணத்தை பறித்துச் சென்று பின்னர் காவல்துறையினரிடம் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியாவுதீன் என்பவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒரு கும்பல் தங்களிடம் தங்கக்கட்டிகள் இருப்பதாகவும் அதை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து வாங்கிய 100 கிராம் தங்கக்கட்டிகள் 15 லட்சம் ரூபாய்க்கு விற்பதாகவும் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் கூறியிருக்கின்றனர். அதனை நம்பி ஜியாவுதீன் தொடர்ந்து அந்த நபர்களிடம் தொலைபேசியில் பேசி பழகியிருக்கிறார். தங்கக்கட்டிகள் வேண்டுமென்றால் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே உள்ள மக்கள் நடமாட்டமில்லாத ஒரு இடத்திற்கு வரவேண்டும் என ஜியாவுதீனை அந்த கும்பல் அழைத்திருக்கிறது. இதனை நம்பிய ஜியாவுதீன் தனது நண்பர் கார்த்திக் என்பவரோடு கடந்த 18ஆம் தேதி 14,50,000 ரூபாய் பணத்துடன் காரில் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சிக்கு வந்திருக்கிறார். அங்கு சென்றதும் வெளிநாட்டு தங்கம் வாங்க பணத்துடன் வந்திருப்பதாக அந்த கும்பலுக்கு அவர் ஃபோன் செய்துள்ளார். அவரிடம் பணம் இருப்பதை உறுதி செய்த பிறகு சிறிது நேரத்தில் காக்கி உடையில் வேறொரு காரில் வந்த 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் தஞ்சாவூரில் இருந்து வந்த ஜியாவுதீன் மற்றும் கார்த்திக் ஆகியோரது கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர்கள் வைத்திருந்த பணத்தை பறித்து சென்று விட்டனர். சம்பவம் குறித்து கொடுத்த புகாரின் பேரில் துவரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் குறைந்த விலைக்கு தங்கம் கொடுப்பதாக கூறி பணம் பறித்த மர்ம கும்பலை தேடி வந்தனர். இந்த நிலையில் வளநாடு அருகே டி பொருவாய் பகுதியில் சந்தேகப்படும்படி காரில் நின்று கொண்டிருந்த அனீஷ், ஜேம்ஸ், பெருமாள், சக்திவேல், சரவணன் ஆகிய 4 பேரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். பின்னர் அந்த கும்பலிடமிருந்து 100 கிராம் தங்கக்கட்டிகள், 10 போலி தங்கக்கட்டிகள், 2,70,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் 21 செல்போன்கள், போலி பத்திரங்கள், 2 காசோலை புத்தகங்கள், வாகனத்தின் 2 போலி பதிவன் பலகைகள், தமிழ்நாடு அரசு முத்திரை கொண்ட சிவில் ஜட்ஜ் என எழுதப்பட்ட லோகோ, 12 சிம் கார்டுகள் மற்றும் 1 கார் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றினர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இதே கும்பல் கடந்த ஜனவரி மாதம் திருச்சி மாவட்ட மணப்பாறை அருகே பாலசுப்பிரமணியன் என்பவரிடம் தங்கக்கட்டிகளை விற்பனை செய்வதாக கூறி 10,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சிலரை தேடி வருவதாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் கூறியிருக்கிறார். இவங்க மூவ்மெண்ட் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் மாறி மாறி நடக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஒரு குரூப் மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு சந்தேகப்படும்படியான ஒரு செவ்ரலே காரில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு டீம்ஸும் தகவல் பரிமாறிக்கிட்டாங்க. அதில் அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது ஸ்டாப் பண்ணும்போது இந்த பொருட்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்புறம் என்னன்னு விசாரிக்கும் போது இன்னார்கிட்ட கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 4 பேர் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள தேடிட்டுருக்கோம். ஃபாரின் கோல்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த சிஸ்டமும் இல்லை. உருக்கியாக பார்க்க முடியும். அப்போ வெளியில் ஏதாவது நம்ம போலீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அசால்ட் பண்ணுற மாதிரி, போலீஸ் வந்து ரெய்டு பண்ணுற மாதிரி, ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணி அப்படி வேகமாக வந்து நிறுத்துகிற மாதிரி பண்ணி ஏமாத்துறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு நீதிபதி போர்டு கூட ஃபேக்காக போட்டிருக்கிறாங்க. காவல்துறையினரோட வாகன சோதனையை இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டிக்கர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. 25,000 ரூபா அந்த பத்திரம் டாக்குமெண்ட் வச்சுருக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் சம்டைம்ஸ் எழுதி வாங்குறாங்க இவங்களுடைய ஆத்தென்டிசிட்டியை காட்டிக்கிறதுக்காக, இந்த மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக. நகைகள் விற்பதாக யாரேனும் தொடர்பு கொண்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு இறக்குமதி தங்கக்கட்டிகள் என கூறி போலீசார் சீருடையிலேயே சென்று மோசடி செய்த கும்பல் பிடிபட்ட சம்பவம் திருச்சி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில்
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.